இங்க வந்து நம்ம எல்சிஎம்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். எல்சிஎம்னா என்ன அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, ரெண்டு டேர்ம் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்சிஎம் என்ன அப்படின்னா, நம்ம ஈஸியாக சொல்லிடுறேன், இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன்லாம் அதுக்கு தேவைப்படாது. ரெண்டுலேயுமே இருக்கா, இருக்குது. இருக்குல்ல எது ஹையஸ்ட் பவர், ஏக்யூப் தானே, ஏ இங்கே ஏக்யூப் இருக்குது, இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது, ரெண்டுலேயும் எது ஹையஸ்ட் பவர் அதைத்தான் நம்ம எடுத்து போய்க்கணும். அதேமாதிரி இங்கே பி ஸ்கொயர் இருக்குது, பி க்யூப் இருக்குது, இது ரெண்டுலேயும் எது ஹையஸ்ட் பவர், பி க்யூப் தானே, பி க்யூப். இது வந்து எல்சிஎம். ஜிசிடி பாருங்களேன், ஜிசி அப்படி தலைகீழாக வரும், ஏக்யூப் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இதில் எது லோயஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர், அப்போ ஏ ஸ்கொயர் எடுத்து எழுதணும். இங்கே பி க்யூப் இருக்குது, இங்கே பி ஸ்கொயர் இருக்குது, எது எது லோயஸ்ட் பவர்லையுமே பி ஸ்கொயர். இதுதான் இதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, டு ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் ஃபேக்டரைசேஷன் மெத்தட், ஈச் எக்ஸ்பிரஷன் இஸ் ஃபஸ்ட் ரிசால்வ்ட் இன் டு இட்ஸ் ஃபேக்டர்ஸ். ஃபஸ்ட்டு எல்லா எக்ஸ்பிரஷனையும் என்ன பண்ணும், ஃபேக்டர்ஸாக மாற்றணும். ஓகேவா? ஓகே, இப்போ 8 கொடுத்துருக்காங்கன்னு வச்சிங்களேன், 8 ஒன்று கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து ஒரு 24 கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சிங்களேன். இப்போ 8னா நம்ம என்ன பண்ணோம், அதை 2 போட்டிங்கன்னா 4 டைம்ஸ் வரும், 2 போட்டிங்கன்னா 2 டைம்ஸ் வரும். அப்போ அதை 2 க்யூபாக மாற்றணும், அதான் ஃபேக்டர், வேறு ஒன்றும் இல்லை. 24 போட்டிங்கன்னா 12, இன்னொரு 24 போட்டிங்கன்னா இங்கே 6 வரும், இன்னொருத்தர் போட்டிங்கன்னா 3 வரும். அப்போ இது என்ன வரும், 2 க்யூப் இன்ட்டு 3னு வரும். ஸோ இந்த மாதிரி தான். ஓகேயா? சரி, த ஹையஸ்ட் பவர் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் வில் பி த எல்சிஎம். ஸோ நம்மளால் இங்கே ரெண்டுலேயுமே எது ஹையஸ்ட் பவர் இருக்கோ அதான் எல்சிஎம் எடுக்க முடியும். இஃப் த எக்ஸ்பிரஷன் ஹேவ் நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட், சப்போஸ் இது இதுக்கு பதிலாக நம்ம வந்து இங்கே ஏ க்யூப் பி க்யூபுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து கான்ஸ்டன்ட் நம்பர் மாதிரி இருக்குது வச்சிங்களேன், இந்த மாதிரி இருக்குது எக்ஸ் ப்ளஸ் டூ, இப்போ ஹோல் க்யூப் ஒன்று இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் டூ ஒன்று இருக்குது. இப்போ இதில் இது எல்சிஎம்னா இதுதான் எல்சிஎம், சரியா? சப்போஸ் அதுக்கு வந்து நியூமரிக்கல் வேல்யூ இருந்துச்சுன்னா, அது கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா, இப்போ 3 இந்த இடத்துல ஒரு 2 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம அதையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணிக்கணும், ஃபைன். ரெண்டுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சி போடணும். த ப்ராடக்ட் ஆஃப் த எல்சிஎம் ஆஃப் ஃபேக்டர், அதுக்கப்புறம் அதோடைய கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல நம்பர்ஸ், அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம பார்த்தோம், அந்த ஃபேக்டர்ஸையும் அந்த கோஎஃபிஷியன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் எல்சிஎம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு நம்பர் ஒரு இது வந்து நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம், 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ஒன்று இருக்குது, இன்னொன்று உண்டு 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது. ஸோ அதில் எல்சிஎம் எப்படி போடுவாங்க அப்படின்னா, நல்லா கவனிக்கணும், இங்கே ரெண்டுலேயுமே ஹையஸ்ட் பவர் என்னன்னு பார்க்குறோம். ஓகேயா? எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் தானே, ஓகே. ஸோ இங்கே 3 என்ன பண்ணுறது, ஜிசிடியாக இருந்தால் 3-யை விட்டுடலாம், 2-யும் விட்டுடலாம். ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஏன் அங்கே விடுறோம் அப்படின்னா, இங்கே 3 வந்து இங்கே இருக்குது, இங்கே இருக்குது நான் சொல்கிறேன். எப்படி, நல்லா கவனிங்க, இங்கே ஹையஸ்ட் பவர் தானே சொல்லியிருக்காங்க, நல்லா கவனிங்க, 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர்டா, இங்கே போட்டுக்கிறேன், இதை 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூவா, ஓகே. இந்த 3 இங்கே 3 பவர் 1 இருக்குது, இங்கே 3 வந்து 3 பவர் 0 இருக்குதுன்னு அர்த்தம், புரியுதா? அப்போ 3 பவர் 0 1 தானே, ஸோ அதனால் ஜிசிடியில் எடுக்க மாட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ எல்சிஎம்ல என்ன பண்ணுவோம், 3 பவர் 0 3 பவர் 1. இப்போ எதில் ஹையஸ்ட் பவர் என்ன, 3 பவர் 1 தானே, அப்போ 3-யையும் எடுத்துக்குவோம். அதுமாதிரி 2 இங்கே 2 பவர் 1 இருக்குது, இங்கே என்னவாக இருக்குது, 2 பவர் 0 இருக்குதுன்னு அர்த்தம், 2 பவர் 0 1 அதை விட்டுருவோம், ஜிசிடிக்கு தேவையில்லைன்னு விட்டுருவோம். அதே சமயம் எல்சிஎம்மாக இருந்துச்சுன்னா ஹையஸ்ட் பவர் எடுக்கிறோம், அப்போ 2 பவர் 1 வந்து 2, அப்போ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எடுக்கணும், புரிஞ்சுதா? இப்போது இதுதான் ஹையஸ்ட் பவர்னால ரெண்டுலேயும் இருந்தால் பவர் எது அதிகமாக இருக்கோ எடுக்கணும், இல்லைனா தனித்தனியாகவே எடுத்து போட்டுருணும். அது 3 இருந்துச்சுன்னா 3-யும் சேர்த்துக்கணும், இந்த 2 இருந்துச்சுன்னா 2-யும் சேர்த்துக்கணும், புரியுதா? இதுதான் ஜிசிடிக்கும் எல்சிஎம்க்கும் உள்ள வித்தியாசம், ஈஸியாக தான் இருக்கும்.